இந்தியா நிறுவன தொழிலாளர்களுடன் தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. 8 மணி நேர வேலை, போனஸ், தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் பல நாட்களாக போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது சாம்சங் தொழிலாளர்களுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள், மேலும் அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கு? நிச்சயமாக 8 மணி நேர வேலை, அந்த சாம்சங் நிறுவனத்தின் தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஊழியர்கள் 20 நாட்களுக்கு மேலாக இருங்காட்டு கோட்டையில் உள்ள அவர்களின் அலுவலகத்திற்கு முன்பாக பேச்சுவார்த்தை போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை செய்து முடிப்பதற்காக தொடர்ந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகளாக நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் இதில் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி அமைச்சர்கள் TRP ராஜா, தாமோ அன்பரசன், CV கணேசன் ஆகியோர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். இதன்படி நேற்றைய முன்தினம் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமைச்சர் TRP ராஜா சாம்சங் நிறுவன அதிகாரிகளுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த 3 அமைச்சர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தையான தொடங்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் CA2 தொழிற்சங்கம் சார்பில் அதன் தலைவர் ஏ சவுந்தரராஜன் மற்றும் சாம்சங் நிறுவனத்தின் CA2 தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் உள்ளிட்ட இந்த சாம்சங் தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். அமைச்சர்களும் 3 அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தை அந்த தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர்கள் குழு சார்பிலும் அந்த CA2 தொழிற்சங்கம் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.